வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ், தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் மேலே பார்க்க போகிறேன்னா, ஒரு என்எஸ் 200ல் பேக் பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மாஸ்டர் கிட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து மாஸ்டர் கிட் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆனால் இந்த வண்டியில் ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போ லாக்டவுனுக்கு அப்புறமே வந்து என்எஸ்னு இல்லை, பெரும்பாலான வண்டிகளில் நிறைய ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்கிறது கிடையாது, சப்ளை கிடையாது. லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம வண்டி வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு இன்ஜினியர் எடுத்தால் கூட ஒரு 70% ஸ்பேர் கிடைக்குது, 30% கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப இதாக தேடி அலையண்டுதாக இருக்குது, சில இடத்துல கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறோம். அது மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து சப்ளைவே கிடையாது. நம்ம ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றி அலைஞ்சிட்டோம், எந்த இடத்துலையுமே மாஸ்டர் சப்ளை கிடையாது. இப்போ அதுக்கு பதிலாக நம்ம ஒரு மாற்று வழி பண்ணி இந்த வண்டியில் வந்து மாஸ்டர் மாற்றி பேக் பிரேக் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த என்எஸ்ல தான் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, வந்து பிரேக் வந்து சுத்தமாக வேலை செய்யலை, ஃப்ரீயாக போடுது. நம்ம பிரேக் அடிச்சுட்டே வீல சுத்தினா கூட பிரேக் நிற்கல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாஸ்டர் கிட்டில் தான் வந்து இங்கே ஆயில் லீக்கேஜ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், லீக்கேஜ் ஆகிட்டு நம்ம வந்து பிரேக் சுத்தமாக நிற்கல, பம்ப் பண்ண மாட்டேங்குது. ஆனால் மாஸ்டர் லிண்டு சப்ளை இல்லை. நம்ம இதை எப்படி ஆல்டர் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம மாஸ்டர் லிண்டு ரிமூவ் பண்ணிடலாம். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கேலிபருக்கு போகக்கூடிய அந்த பிரேக் ஓஸை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். 14 இன்ச் போட்டு கழட்டி எடுத்துடலாம். அதை இந்த டேக்லாம் கழட்டிடுவோம். இதில் உள்ள ரெண்டு காப்பர் வாஷர் வரும், மேலே ஒன்று கீழே ஒன்று, ரெண்டு வாஷர் வரும், அதை பத்திரமா வச்சுக்கணும். அடுத்து நம்ம 6 அலங்கி போட்டு பினியன், அதாவது பிரேக் பினியனை கழட்டிடுவோம். ஃபுட் ரெஸ்ட் பினியன் சொல்லுவாங்க இதை, இல்லை பிரேக் பெடல் பினியன் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பேரில் சொல்லுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 அலங்கி போட்டு கழட்டிடுவோம். கழட்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக் மாஸ்டர் சிலிண்டர் கட்டிடலாம். மாஸ்டர் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த இதுதான் மாஸ்டர் சிலிண்டர், துப்பாக்கின்னு சொல்லுவாங்க சில பேர். இதில் 2 10 போல்ட் இருக்கும், அந்த போல்ட்டை கழட்டி எடுத்துடணும். இப்போ நமக்கு இதுதான் சப்ளை இல்லை. இந்த கழட்டிட்டு நோஸ் பிளேயரில் கீழே அந்த காட்டை கழட்டி விட்டுருந்தோம். இதில் ஒரு புஷ்ஷு, ஒரு சின்ன வாஷர் இருக்கும், இந்த வாஷர் எடுத்து வச்சுட்டு பின்னு வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த ரிசர்வேயர் ஆயில் கேப்பை கழட்டிடுவோம். ஆயில் டேங்க், இந்த ஆயில் டேங்க் போல்டு 10 சைஸ் போல்டு போட்டு அதை கழட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். இதுதான் வந்து மாஸ்டர் சிலிண்டர் கிட்டு. ஒரு ஆயில் கேப் வரும், மாஸ்டர் சிலிண்டர் வரும், அதாவது ஆயில் கப்பு ஒரு மாஸ்டர் சிலிண்டர் வரும். இது நமக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பஜாஜ்லேயே ஒரு 600 ரூபா 650 ரூபா அப்படி தான் வரும். இது நம்ம வேறு எந்த வண்டியோட செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு வந்து நம்ம கேடிஎம் வந்து ஆல்டர் பண்ண போகிறோம். கேடிஎம்மில் வரக்கூடிய அதே மாஸ்டர் சிலிண்டர் பஜாஜுக்கு வந்து 100% மேட்ச் ஆகும். ரேட்டும் வந்து பெருசாக வித்தியாசமாக இல்லை, ரெண்டுமே 650 ரூபா தான். என்எஸ்க்கு, 220க்கு, ஆர்எஸ்க்கு, அந்த மாதிரி வண்டிகளுக்குலாம் மாஸ்டர் சிலிண்டர் இப்போ சப்ளை கிடையாது. அதுக்கு போல் நம்ம கேடிஎம் இதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாம்பிளில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இருக்காது. அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே டீம் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம மாஸ்டர் சிலிண்டர் ஃபஸ்ட்டு கரெக்டான மாதிரி இந்த 2 10 போல்ட்டை போட்டுப்போம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பஜாஜோடது வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம்முக்கு மேட்ச் ஆகும். கிளாசிக் 350, தண்டர்பேர்டு, அந்த மாதிரி என்ஃபீல்டுக்கும் செட் ஆகும், அதுக்கும் நம்ம போட்டுக்கலாம். சில பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிராண்டும் இன்னொரு பிராண்டுக்கு வந்து செட் ஆகும். ஹீரோண்டாவது, ஹோண்டாவது சிலது செட் ஆகும், யமஹாவது, அதே மாதிரி பஜாஜுக்கு செட் ஆகும். சில வண்டி சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எந்தெந்த பொருள் மேட்ச் ஆகுதுன்ட்டு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தானாகவே தெரிய வந்துடும். அது மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணி மாட்ட ஆரம்பிச்சிடலாம். இதில் 2 போல் டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த காட்டரை போடணும். காட்டரை போட்டு அதுக்கு மேலே வாஷரு, அதுக்கு மேலே காட்டு. ஓகே, இப்போ நம்ம பாதி வேலையை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த
சாரி பினியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஃபுட் ரெஸ்ட் பினியை தேவையான அந்த அலங்கி போல்ட்டை போட்டு மவுண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், டைட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மேலே மறுபடியும் ஓஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, கேலிபருக்கு போகிற ஓஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் இந்த ரெஸ்ட் அந்த ஆயில் கேப் இருக்குல்ல, ஆயில் கப்பு, அதில் வந்து நம்ம ஆயிலை ஃபிக்ஸ் ஃபில் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். ஃபில் பண்ணிட்டு ஏர் எடுக்கணும், ஏர் எடுத்து ப்ளீட் பண்ணி பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டம்மி கப் எடுத்துகிட்டு கேலிபர் இருக்கக்கூடிய அந்த ஓஸில் அடியில் ஒரு வாஷரு, மேலே ஒரு போல்ட்டு, பெஞ்சை போல்ட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகும் த்ரெட்டுலாம். இதே நம்ம என்ஃபீல்டில் மாட்டும்போது மட்டும் கொஞ்சம் த்ரெட்டு மாறும். என்ஃபீல்டில் சப்போஸ் நீங்கள் கேடிஎம்லேயோ பஜாஜ்லேயோ மாட்டுறீங்கன்னா அப்போ த்ரெட்டு கொஞ்சம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேஞ்சர் போல்ட்டை மாற்றுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே மேட்ச் ஆகும். இதே மாட்டி முடிச்சுட்டு நம்ம கேப்பு ஆயில் கப்பும் மூட்டுருவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸை திறந்துட்டு உள்ள ஆயில் ஊற்றிட்டு ப்ளீட் பண்ணணும். ப்ளீட் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிரேக் ஆயிலை ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணிட்டு ஏர் எடுக்கணும். ஓகே ஓகே, பம்ப் பண்ணி ஏர் எடுக்க வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பிடியல் போல்ட் இருக்குல்ல, அதை ஏர் எடுக்கிற போல்ட், இந்த கேப்பை கழட்டி விட்டு அதில் ஒரு 10 rings 11 சைஸ் வரும், 10-11 ரிங்ஸை போட்டு ஒரு ஓஸ் ஜாயின் பண்ணிட்டு இதை லூஸ் பண்ணி வச்சுட்டு பம்ப் பண்ணுவோம். பம்ப் பண்ண என்ன ஆகுனா மேலே வந்து ஆயில் ஏறும். ஆயில் ஏறும்போது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் எல்லாம் வந்துடும், கேலிபரில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாமே வந்துடும். இது ஃபுல்லாக பபுள்ஸ் எல்லாம் வெளில வர அளவுக்கு ப்ளீட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெளிவாக, பம்ப் பண்ணும்போது பபுள்ஸ் வெளில வரும். எல்லா பபுளும் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பிரேக் வந்து லோட் ஆகும். கரெக்டாக லாக் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் பம்ப் பண்ணலாம். மறுபடியும் ரிலீஸ் பண்ணினா பபுள்ஸ் வெளில வரும். இது மாதிரி கண்டினியூஸாக ஒரு 2-3 தடவை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். சிம்பிள் தான். பிரேக் ஆயில் வண்டியோட பாடியில் படாமல் பார்த்துக்கணும். ஏன்னா பிரேக் ஆயில் பட்டால் பெயிண்ட் உடனே போயிடும். அது சப்போஸ் பட்டுச்சுன்னா உடனே தொடச்சிடுங்க, அது ட்ரை ஆக விடாதீங்க. இது மாதிரி பண்ணும்போது மேலே வந்து ஆயில் லெவல் குறையும். அந்த ஆயில் கப்பில் ஆயிலை கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போவே நமக்கு வந்து பிரேக் லோட் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் வீல் கரெக்டாக நிற்கிது. ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா பம்ப் பண்ணி ஏர் எடுத்துருவோம். ஓகே, பக்கா அவ்வளோ வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பிரேக் நல்லா ஷார்ப்பாக நிற்கும். இப்போ பிரேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிரேக் பெடல் வந்து ரொம்ப உள்ளே போகுது, இது மாதிரி போகக்கூடாது, பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி உள்ளே போகக்கூடாது. சும்மா ஷார்ப்பாக வச்ச உடனே நிற்கிற மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணால் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். கீழே நம்ம இந்த காட்டர் போல்ட்டை லூஸ் பண்ணிட்டு கட்டினிட்டு நோஸ் பிளே வச்சு அந்த புஷ் ராடல் ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு அந்த பிளே வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ஓரளவுக்கு மேலேயே நிற்கும், பிரேக்கும் ஷார்ப்பாக நிற்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணால், கடைசியாக பிரேக் ஆயிலில் ஆயிலோட லெவல் வந்து செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் டாப்அப் பண்ணிடலாம். டாப்அப் பண்ணிட்டு கேப்பை ஃபில் பண்ணிடுவோம். அவ்வளோதான், டாப்அப் பண்ணிட்டு அதுக்கு மேலே இது மாதிரி ஒரு கப் வரும், அதை போட்டு ரப்பர் கப் போட்டு அதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு மெயின் கப்பை போட்டு மூடிடலாம். மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டர் ஒன்று வரும். ஓகே, போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மாஸ் சிலிண்டர் மாற்றி முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு எண்ணெய் ஸ்டோண்டரில் பேக் பேக் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் மாஸ் சிலிண்டர் நமக்கு வந்து கிடைக்கல, மாஸ் சிலிண்டர் தான் ப்ராப்ளம். அதுக்கு மேலே நம்ம வந்து கேடிஎம்மோட மாஸ் சிலிண்டர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி இந்த பைக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகளுக்கு பொருள் கிடைக்க மாட்டேங்குது, சர்வீஸ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்குது, ரொம்ப டிலே ஆகுது. நம்ம ஒரு 2 நாளில் முடியலான்னு நினச்சுன்னா அது ஸ்பேர் பார்ட்ஸால் 4 நாள் ஆகுது, 5 நாள் ஆகி போகுது, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. எல்லா மெக்கானிக்குமே எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது, லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், வீடியோவில் சந்தேகம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.